ஹலோ எவ்ரிவன், நான் உங்க டிபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேண்டம் தாட் பிளேலிஸ்ட்ல தான் நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த சொசைட்டில ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஸ்டேட்ல இருக்கும்போது, ஒரு கோபமான நிலைமையும் சரி, ஒரு மனம் வலிக்கிற நிலைமையிலும் சரி, ஒரு கஷ்டப்படுற நிலைமையிலும் சரி, அதாவது ஹாப்பியஸ்ட் ஃபீலை தாண்டி எந்த விதமான ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்ல இருக்கும்பொழுதும் நமக்குள்ள ஒரு கொஷின் ரைஸ் ஆகும். என்ன அப்படின்னா, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது, அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல நான் உங்களுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு சொல்ல போற வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு 10 seconds இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. என்னன்னா, யாருமே இந்த இதுக்கான சுருக்கமா நான் அதுக்கான சென்டென்ஸ் சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோ கண்டென்ட் ஃபுல்லா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. செகண்ட் திங், யாருமே நல்லவங்களும் கிடையாது. ஐ மீன், என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்குள்ளயுமே எல்லா விதமான கேரக்டரிஸ்டிக்ஸும் எப்பயுமே இருந்துட்டேதான் இருக்கும். எல்லாத்துக்குள்ளயும் எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கும், எல்லாத்துக்குள்ளயும் சில கெட்ட விஷயங்களும் இருக்கும். அந்த கெட்ட விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் நம்ம எங்க எப்படி யார்கிட்ட எதுக்காக பாக்குறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க உங்க கூட சண்டை போட்டாங்க, சண்டை போட்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த 5 minutesக்காக அவங்கள கெட்டவங்களும், ஒருத்தவங்க உங்க கூட 20 years இருந்தும் உங்க மேல ரொம்ப பாண்டடா இருக்காங்க அப்படிங்கறக்காக அவங்கள நல்லவங்கனும் நம்ம என்னைக்குமே சொல்லிடவே முடியாது. பிகாஸ் சிச்சுவேஷன் பிளேஸ், அவ்வளவுதான். இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகமும் சரி, பல்லாயிரக்கணக்கான வருஷமா மனிதன் அப்படின்னு உருவத்துல இருக்கக்கூடிய நம்மளும் சரி, இந்த உலகத்துல இயங்கிட்டு வரும். உலகம் அப்படிங்கறது ஒரு வட்டம் சொல்றது ரொம்ப 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 மிகப்பெரிய உண்மையான ஃபேக்ட். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல யாருமே கெட்டவங்க கிடையாது, எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. அதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரி நான் எந்த ஒரு ப்ரீ பிளான்டும் பண்ணல, நான் இப்பவே சொல்றேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த கண்டென்ட்டை நீங்க பாத்துட்டு போகும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு ஹோப் வரணும். இனிமேல் யாரையுமே நம்ம க்ளோஸ் ஃபுல்லா ஹோப் பண்ணக்கூடாது, எக்ஸப்ட் நம்ம நம்மளை தாண்டி ஒருத்தர் மேல ஹோப் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலயே நம்ம வீக் ஆயிருவோம். சோ நான் சொல்றேன், ஹோப் அப்படிங்கறது எப்பயுமே உங்க மேல நீங்க வைங்க. மத்தவங்க மேல அப்படி நீங்க வச்சீங்க அப்படின்னா, அம்மா அப்பா சிஸ்டர் பிரதரை தாண்டி அவங்களையுமே ஒரு கட்டம் ஒரு 80% வச்சுட்டு உங்களை நீங்க நம்பினா போதும். உங்களுக்காக இருக்கிற அவங்க உங்களை நம்பினா போதும். வேற யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம நம்மள ஸ்டேட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அண்ட் நம்ம வந்து எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் நல்லவங்களா இருக்கவும் முடியாது, இருக்கணுங்கிற நெசசிட்டியும் கிடையாது. பிகாஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற, ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ண சொல்றாங்க. பட் நீங்க இருக்கக்கூடிய டிப்ரெசிவ் ஸ்டேட் உங்களுக்கு தான் சரியும், உங்களால முடியல. ஆனா உங்களுக்கு முடியாதப்ப அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அப்ப அவங்க எந்த ஒரு ஃப்ரீடன்ஸும் இல்லாம இருந்திருக்கலாம், ஐ மீன் அவங்களுக்கு எந்த ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்டும் இல்லாம இருந்திருக்கலாம். அப்ப அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். பட் இப்ப நீங்க ரொம்ப முடியாம நிலைமையில் இருக்கீங்க, உங்களால ஹெல்ப் பண்ண முடியல. நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க, சாரி இப்ப என்னால முடியலன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல உடனே நம்ம எப்படி ஆயிடுவோம், இவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், ஆனா இவளுக்கு நான் கூப்பிட்டேன், எனக்குன்னு ஒரு ஹெல்ப் இவ்வளவு நாள் நான் கேட்டதே இல்ல, இப்ப என்னால முடியாத சூழ்நிலை நான் கேட்கும் போது இவ இப்படி சொல்லிட்டானே, கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வரதா செய்யும். அதுதான் மனிதனின் இயல்பு, அது மனித குணமும் கூட. அப்படி இருக்கிறவங்களை நம்புங்க. நம்புங்கன்னா அப்படி இருக்கிறவங்க கரெக்ட். பிகாஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுமோ அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, டிப்ரெஷன்ல இருந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இப்படி ஆயிருச்சே, சோ அதனால இன்னுமே டிப்ரெஸ்ஸா தான் ஆகி போவீங்க. சோ அந்த மாதிரி ஆகாம உங்களை நீங்களே கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். 4 things தெரிஞ்சா போதும், இந்த உலகத்துல நம்ம ஃப்ரீயா ஸ்ட்ரெஸ் இல்லாம எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டா வாழணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம நீட்டா வாழ்றதுக்கு ஒரு 4 கண்ட தெரிஞ்சா போதும். தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாத்துக்குமே எல்லாராலையுமே எல்லா இடத்துலயும் எல்லா விஷயத்திலயும் என்னைக்குமே கரெக்டா இருக்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் திங். அப்படி நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது சாத்தியமும் இல்ல, அப்ப கண்டிப்பா டிப்ரெஷன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆவீங்க. இது செகண்ட் திங். தேர்ட் திங், யாரு மேலயுமே எதுக்காகவுமே எவ்வளவு பர்சன்ட்லயுமே ஹோப் வைக்காதீங்க. அப்படி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பர்சன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வைங்க. அப்பார்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் மேல பேரண்ட்ஸ் தான் நம்மளை கொண்டு வந்ததே, சோ பேரண்ட்ஸ் மேல வைக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு டெஸ்டிங்கும் தேவையில்லை. பட் அந்த மாதிரி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பர்சனை வைக்கணும். அண்ட் த வெரி லாஸ்ட் திங், அப்ப இந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒருத்தர் மேல நமக்கு ஹோப் வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. அன்பு, லவ், பாசம், கருணை அப்படிங்கறது ஒருத்தரை பார்த்தோன்னு வரணும், ஃபைன். அததான் நான் சொல்றேன், அன்பு, பாசம், கருணை, லவ் வரதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எப்படி வருதோ ஆசிட் கம்ஸ் ஆசிட் கோ, எப்படி வருதோ அப்படி வரட்டும். யோசிச்சு பாருங்க,
பாத்தீங்கன்னா எல்லாருமே மெச்சூரா தான் இருக்கும். ஒரு சொசைட்டில ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்கும் பொழுது ஒருத்தரால முடியல அப்படின்னு நினைக்கும் போது ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற பர்சன் இன்னைக்கு 0.000ங்க. யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா முடிஞ்ச ஹெல்ப செஞ்சுட்டு தான் போவாங்க. அப்படி ரொம்பவுமே முடியாதவங்க ஹெல்ப் கேட்டா நம்ம செஞ்சுட்டு தான் போறோம், அந்த இடத்துல நம்ம நல்லவங்களா தான் இருக்கோம். ஆனா இப்ப நான் முன்னாடி சொன்ன ஸ்டோரியில நம்ம கெட்டவங்க ஆயிட்டோம்ல, சோ அந்த மாதிரி உலகத்துல நல்லவங்க இவங்க, கெட்டவங்க இவங்க, இவரு ரொம்ப நல்ல மனுஷர்ப்பா, இவர்கிட்ட நீ எந்த ஹெல்ப் கேட்டாலும் செய்வாரு அப்படிங்கறத என்னைக்குமே ஒரு மல்டிபிள் ஸ்டேஜ்ல போட்டு பைண்ட் பண்ணி பார்க்கவே பார்க்காதீங்க. நல்லதும் கெட்டதும் நாம் நடந்துக்கிறதுலயும் மத்தவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிறதுலயும் தான் இருக்குது. இதுக்கு நடுவுல கேரக்டர் டசன்ட் மேட்டர். எப்படிப்பட்ட கேரக்டர் கொண்டவங்களா இருந்தாலுமே அந்த கேரக்டருக்கே ஒரு வீடியோ பேசுறேன். பிகாஸ் கேரக்டர் நம்ம ஒண்ணு சொல்லுவோம், என்ன அப்படின்னா இவன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், இவன் இப்படிப்பட்ட கேரக்டர்னு. அந்த கேரக்டரை அவங்களோட நிலைமையிலிருந்து ஒரு நாள் ஒரு மணி நேரம் நீங்க வாழ்ந்து பாத்தீங்கன்னாதான் அப்ப அதுக்கு சொல்றதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதை இன்னொரு வீடியோ நான் பேசுறேன். இந்த வீடியோ நான் சொல்ல வரது இதுதான், யாருமே நல்லவங்களும் எல்லாருமே நம்ம நல்லவங்க அப்படின்னு பிலீவ் பண்றதுக்கான நெசசிட்டி கிடையாது, பிலீவ் பண்ண தேவையும் கிடையாது. அண்ட் எல்லாரையுமே கெட்டவங்களாவும் நினைக்க வேண்டாம். ஹாய் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் ஹாய்லயே லீட் ஆயிட்டு இருந்தா எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அதையும் தாண்டி எல்லாமே ஷேர் பண்ணலாம், எல்லாமே இருக்கலாம், எல்லாமே கூல் அண்ட் ஃபைன், எல்லாமே சில்ஸ் ரெயின்போஸ் தான். ஆனா அதை தாண்டி நம்மளோட லிமிட்ட நம்ம தெரிஞ்சு நம்ம பெர்ஃபெக்டா இருந்துட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா என்னைக்குமே யாருக்கும் டிப்ரெஷனும் வராது. அண்ட் அதை தாண்டி மெச்சோர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சுனாவே இவன் எனக்கு க்ளோஸ், நீ என்கிட்ட பேசினா நீ அவட்ட பேசக்கூடாது, நீ இப்படி இருந்தா நான் இது பண்ண மாட்டேன், வீட்டுல இந்த மாதிரி நாத்தனார் அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு சண்டையுமே வராது. லைஃப் பீஸ்ஃபுல்லா சீஸா கலர்டு ரெயின்போஸா சில்ஸா ஐஸ்கிரீம் ஃபில்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ யோ லிமிட், டூ யோ எக்ஸ்டென்ட், feel on such extent things you want to do. வாழ்க்கையில அச்சீவ் பண்றதுக்கான கோலை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை நோக்கி ஓடிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரியான எந்த ஒரு விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் டிஸ்ட்ராக்ஷன்ஸா தெரியாது, காமெடியா தான் தெரியும். சோ கிடைச்ச காமெடியில சிரிச்சுட்டு கிடைச்ச டைமை யூட்டிலைஸ் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில எதை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி அச்சீவ் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யா ஃபைன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். மறக்காம என்ன வேர்த் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனடியே வந்தடையும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேண்டம் தாட்ஸ் என்னோட வீடியோஸ்ல நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், மறக்காம பாருங்க. அண்ட் யா அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் பை பை, அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிபி. பை.